வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. இந்தியன் 2 படம் எதிர்மறை விமர்சனங்களையும் ட்ரோல்களையும் சந்திச்சுட்டே வந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸை ஈர்த்ததோட வசூலியும் சக்க போடுபட்டுருக்கு. மேலும் இந்தியன் 3 படம் மேலே கமல்ஹாசன் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காருங்க. ஏன்னா ரீசண்டாக இந்தியன் 2 படத்தில் தான் நடிக்கிறதுக்கு காரணமே இந்தியன் 3 தான் அப்படின்னு கமல் சொல்லியிருந்தார். அந்த வகையில் நிச்சயம் இந்தியன் 3 பாகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு கமல்ஹாசனும் சங்கரும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு தெரியுது. இந்நிலையில் இந்தியன் 2 படத்தில் சந்தித்த எதிர்மறை விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக கமல்ஹாசன் அடுத்ததாக 2 புது படங்களை விரைவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் மணிரத்னம் டைரக்ஷனில் தற்போது உருவாகிட்டு வர தக் லைஃப் படம் கிட்டத்தட்ட முடிவடைகிற வேலையில் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு இந்த வருஷம் இறுதியில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கமல் காத்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் இந்தியன் 3 படத்தையும் வெளியிடுற வேலையில் தீவிரம் காட்டிட்டு வராரு. இந்தியன் 2 படத்தோட எதிர்மறை விமர்சனங்களுக்கு இந்த 2 படங்கள் மூலமாக பதிலடி கொடுக்கறதுக்கு கமல் பிளான் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இந்தியன் 3 வெளியாகிறதுக்கு முன்னாடியே மணிரத்னம் டைரக்ஷனில் உருவாகிட்டு வர தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிரும்.